ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நம்பர் 25, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் வந்து டீம் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் நடக்குது. ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாங்க போகிறாங்க. டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11th April 2019, 8:00 ஸ்டார்ட் ஆகுது மேட்ச்சு. டோட்டல் மேட்ச் பிளேட் ஆன் திஸ் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 43 மேட்சஸ் இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15 முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 28 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நாளைக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் 11 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீம் 11 டீம் செட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 157 இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் ஒரு மீடியம், நம்ம சென்னை கிரவுண்டு மாதிரி தான் இந்த கிரௌண்டு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு மீடியமான கிரௌண்டு தான், பெருசாக ஸ்கோரும் நம்ம வந்து அடிக்க முடியாது. பட் ஆனால் பவுலிங்க்கு நல்லா ஸ்பின்னுக்கு, முக்கியமாக ஸ்பின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிரவுண்டு இது. லெக் பிரேக்குலாம் வந்து சூப்பராக இந்த கிரௌண்டில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்டில் 197 தான். அதே மாதிரி லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 92. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் பிச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2019 பொறுத்த வரைக்கும், இந்த இயரில் பொறுத்த வரைக்கும் 160.33 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரௌண்டில் இருக்க ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ நாளைக்கும் மேபி அரவுண்ட் ஒரு 150 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து முடியும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி யார் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 60.5 இருக்குது. அதே மாதிரி யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 37.2 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் சொல்லலாம் ஒரு 70% சொல்லலாம், நாளைக்கு யார் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ, தட் இஸ் யார் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்ஸ்மேன் பக்கத்துலேயே அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த 5 மேட்ச்சில் அவங்க என்ன ஸ்கோர் எடுத்தாங்களோ அந்த ஸ்கோர் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ ஷேன் வாட்சன் வந்து பார்த்திங்கன்னா 44 ரன்ஸு, 13 ரன்ஸு, 5 ரன்ஸு, 26 ரன்னு, 17 ரன்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் மேட்சஸில் எடுத்த ரன்னு. ஸோ ஆவரேஜாக பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு 25 இது அவருடைய ஸ்கோராக இருக்கும். ஸோ நாளைக்கு மேட்ச்லேயே அவர் நல்லா கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபேஃப் டியூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 43, 24, 21, 54, 43 ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்கோரை நாளைக்கு அடிச்சு கொடுத்துட்டு தான் போவார். சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்திங்கன்னா 36, 30, 16, 17, 14 இந்த மாதிரி தான் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜாக ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அம்பத்தி ராய்டு வந்து பார்த்திங்கன்னா 4th டவுனாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல என்னென்னு தெரில. பட் ஆனால் அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5, 1, 0, 21, 21 இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்திருக்க ஸ்கோர்ஸு. ஸோ எம்எஸ் தோனி பிகினிங்கில் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வந்தார் அப்படின்னா பிகினிங்கில் ஒரு 10 பால் வந்து வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் வைப்பார். பட் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6-4 அடிச்சு கொடுத்து தான் போவார் அவர் வந்து. ஸோ அதனால் நாளைக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஈவன் ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் சரி, ஃபினிஷிங் டைம்லலாம் சூப்பராக அடிச்சு கொடுத்து தான் போவார். ஸோ அவருடைய ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 32, 75, 12, 37 இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் சொல்லவே தேவை, அவர் எப்படி பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும். கேதர் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா, அடுத்து தீபக் சஹர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 1-2 விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ தோனி கூட கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போட்டு 3 விக்கெட் எடுத்தார். அதுவும் ஃபஸ்ட் ஓவர்லாம் சொல்லவே செம்மையாக போட்டார் ஃபஸ்ட் ஓவர்லாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் ஃபஸ்ட் ஓவர் போடும்போதே அந்த நியூ பாலில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் உள்ள சான்சஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அவரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இம்ரான் தாஹிர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இம்ரான் தாஹிர் அண்டு ஹர்பஜன் சிங் ரெண்டு பேர்த்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக. இம்ரான் தாஹிர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 1 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட் இப்படி எடுத்திருக்கார் அவர். ஹர்பஜன் சிங் சொல்லவே தேவையில்ல, அவர் இந்தியன் கிரவுண்டில் நல்லாவே போட்டுவார் அவர். இந்த ஸ்காட் குஜ்லின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவர் ஆல்ரவுண்டர் பிளேயரு. பேட்டிங்லேயும் நல்லா பண்ணுவார், பெர்ஃபார்ம் பண்ணுவார். 66, 37, 4 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 விக்கெட், 2 விக்கெட்டு, 2 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 0 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அவரும் ஒரு சூப்பரான பிளேயர் தான், ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம் அவரை வந்து. ஸோ இவரும் நீங்கள் கண்டிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர், அவர் எடுத்திருக்க ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 69, 5, 6, 59, 37. ஸோ நல்லா ஒரு அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ பிகினிங்கில் கொஞ்சம் பேட்டிங் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தடுமாறமாக இருக்கும், அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா அடிச்சு கொடுத்து தான் போவார். அஜின்கே ரஹானே வந்து பார்த்திங்கன்னா
அவர் எப்போ வந்து எப்போ நல்லா விளையாடுவார் எப்போ வந்து ரொம்ப மோசமாக விளையாடும் சொல்லவே முடியாது. ஸோ கொஞ்சம் நின்னார்னா நல்லா ஒரு 50+ அடிச்சு கொடுத்து தான் போவார், இல்லைனா டக்குன்னு அவுட் ஆயிடுவார். 27, 70, 0, 22, 5 ரன்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு லாஸ்ட் 5 மேட்சஸில். ஸ்டீவன் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா 0, 20, 28, 38, 37 இந்த மாதிரி ரன்ஸ் எடுத்திருக்காரு. ராகுல் திரிபாதி பெருசாக அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஆல்ரவுண்டர் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 14, 16, 46 ரன்ஸ் எடுத்து அடிச்சிருக்காரு. அதேமாதிரி 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட் விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் பெருசாக எடுக்கல. பட் ஆனால் நல்லா போடக்கூடிய ஒரு எக்கானமி பிளேயர் தான் வரும் பிரசாந்த் சோப்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம் போன ஐபிஎல்ல சூப்பராக பவுலிங் போட்டார் இவர் வந்து ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச் எடுத்துகிட்ருப்பார். பட் ஆனால் இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக போட ஆரம்பிக்கல. 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட் இப்படி தான் இருக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் கோபால் சொல்ல தேவையில்ல நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. 3 விக்கெட்ஸ், 0 விக்கெட், 0 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட் இப்படி எடுத்திருக்காரு. ஸோ 4 கிரவுண்ட்லேயும் கண்டிப்பாக அவர் வந்து நல்ல பவுலிங் செட் ஆகக்கூடிய கிரவுண்ட் தான் அது. ஸோ நாளைக்கும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அடுத்து மிதுன், அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபல்11ல இருக்கார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல்ல சூப்பராக நல்லா பவுலிங்லாம் போட்டு நல்லா கலக்கினார். பட் ஆனால் இன்னும் இந்த ஐபிஎல் அவருன்னு கரெக்டாக ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம். 0 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட் எடுத்திருக்காரு தவால் குல்கர்னி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோடைய ப்ராபல11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் சிஎஸ்கே இம்ரான் தாஹிர் கண்டிப்பாக ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுப்பார். சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங்கில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். ஒரு 20+, 30+ வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்குது. தீபக் சஹர் கண்டிப்பாக 2-3 விக்கெட்ஸ் எடுப்பார். அதே மாதிரி ஹர்பஜன் சிங் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்க சான்சஸ் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் எக்கானமி ப்ளஸ் கேச்சஸ்லாம் சூப்பராக அவரை தாண்டி பால் போகாது. கேதர் ஜாதவ் சப்போஸ் பேட்டிங் செட் ஆச்சுன்னு நல்லா விளாண்டு கொடுத்துட்டு போவார். ஷேன் வாட்ஸன் சொல்ல தவிர நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்க பிளேயர். ஃபேஃப் டூ ப்ளஸஸ் அதே மாதிரி சொல்ல நல்லா விளையாடுவார். அம்பத்தி ராயுடு ஸோ இது வரைக்கும் அவருக்கு கரெக்டாக சான்சஸ் கிடைக்கல. நல்லா சான்ஸ் கிடச்சி அப்படின்னா அவர் விளையாண்டு கொடுத்துட்டு தான் போவார், ரன் அடிச்சு கொடுத்துட்டு தான் போவார். கீ பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித், ஸ்ரேயாஸ் கோபால், அஜின்கிய ரஹானே, பென் ஸ்டோக், ஜோஃப்ரா ஆர்ச்சர், தபால் குல்கர்னி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் ஜோஸ் பட்லர், சுரேஷ் ரெய்னா, ஸ்டீவன் ஸ்மித்து, பென் ஸ்டோக்ஸு, ஷேன் வாட்சன், ஃபேஃப் டூ ப்ளஸஸ். இதில் ஃபேஃப் டூ ப்ளஸஸ் மட்டும் நான் ரிஸ்கி கேப்டன்லேயே வச்சுருக்கேன் நான். ஏன் அப்படின்னா நாளைக்கு பாருங்கள், அதாவது ஃபேஃப் டூ ப்ளஸஸை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவரை வந்து ரிஸ்க் கிராண்ட் லீக்குக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்போஸ் இப்போ கம்மியாக அப்படின்னா ஒரு 50-60% வரைக்கும் வந்து தான் வந்து Dream11ல வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கு போடலாம். பட் ஆனால் ஒரு 80+ வந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டிங்க அப்படின்னா கிராண்ட் லீக் போடுங்க, ஸ்மால் லீக் மட்டும் போடுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே ரெண்டு இடத்துலையும் நான் வந்து அவரோட பேரை கொடுத்துருக்கேன் நான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி போடுங்க ஃபேஃப் டூ ப்ளஸஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரிஸ்கி கேப்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித், ரஹானே, தோனி, ஃபேஃப் டூ ப்ளஸஸ் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்ஜூர்டு அண்ட் அன்அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா லுக்னி நிகிடிக்கு வந்து கிடையாது, டெவன் ராவோ வந்து கிடையாது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும், டேவிட் வில்லி கிடையாது. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எப்போ வருவார்னு இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 25 சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆருடைய பிச் ரிப்போர்ட் அண்டு டீம் ப்ரிவ்யூ. எதனாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட்ஸில் வந்து நான் போடுறேன். நான் நாளைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கும் இல்லை ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடி நான் ரெண்டு டீம் தரேன் நான். ஸோ அந்த ரெண்டு டீம் நீங்கள் வந்து ஸ்மால் லீக் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா அந்த ரெண்டு லீக் இந்த 15 ரூபாய்க்கு ஒரு கிராண்ட் லீக் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த லீக்லேயும் நீங்கள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேயும் ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ கிராண்ட் லீக் டீம் வந்து என்னால் வந்து லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் தான் அப்டேட் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிராண்ட் லீக் டீமை போட்டுக்கோங்க. ஜெயிச்சிங்கன்னா நல்ல பாயிண்ட்டில் ஜெயிப்பீங்க, சூப்பரான ஸ்கோரில் நல்ல அமௌண்ட் எடுப்பீங்க. அப்படிலாம் ரொம்ப மோசமான நிலைமை தோத்துட்டு நல்ல ரொம்ப கம்மியான பாயிண்டில் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை வந்து அப் டு யூ, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 25 பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ, சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.